சென்னை மாநகராட்சி துணை மேயர் மற்றும் அமைச்சர் பெரியகருப்பன் மருமகன் உள்ளிட்ட 5 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மேற்கு தாம்பரம் ரெட்டி தெருவை சேர்ந்த இசக்கியம்மாள் அண்மையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் மார்ஸ் மைன்ஸ் நிறுவனத்தில் பங்குதாரரான தனது கணவர் மோகன் கடந்த 2021 உயிரிழந்த பின்பு சக பங்குதாரர்களான தற்போதைய சென்னை துணை மேயர் மகேஷ்குமார், கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் பெரியகருப்பனின் மருமகன் குணசேகரன் உள்ளிட்ட 5 பேர் தனது கணவருக்குரிய பங்கை தனக்கும் சேரவிடாமல் தடுத்து மோசடி செய்ததாக புகார் அளித்தார். கணவருக்கும் மார்ஸ் மைன்ஸ் நிறுவனத்திற்கும் தொடர்பே இல்லாதது போல் போலி ஆவணங்களை தயாரித்து அதனை சட்டவிரோதமாக மாவட்ட பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக புகாரில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் புகாரின் மீது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்ட இசக்கியம்மாள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இசக்கியம்மாள் புகார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துமாறு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது. அதன்படி சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பனின் மருமகன் குணசேகரன் உள்ளிட்ட 5 பேர் மீது மோசடி, நம்பிக்கை மோசடி, போலி ஆவணங்களை தயாரித்தல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.